ஸோ 1983 இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சது இல்லையா, அந்த கப் இங்கே வச்சுருக்காங்க இல்லையா இருக்கு. வரும்போது ஃபர்ஸ்ட் ரோல டிக்கெட் புக் பண்றது முக்கியம் கிடையாதுங்க, வரும்போது கேப் எடுத்துக்கோங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யாது முறை, நான் உங்கள் நண்பன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, லண்டன் கூடிய லார்ட் கிரிக்கெட் மைதானத்தை நம்ம வந்திருக்கோம். ஸோ உலக புகழ்பெற்ற இந்த மைதானத்துக்கு இன்னைக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து உமன்ஸ் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. ஸோ அதுக்காக நீங்க வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டோம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது மேட்ச். ஸோ இதுலேயே அடுத்த அம்சம் பண்ணுவோம் நம்ம, வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு மட்டும் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம், வாங்க வெடிக்கலாம் போகலாம். இந்த கிரௌண்டை பற்றி நாங்கள் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிரௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட்டின் தாயகம், அதாவது ஹோம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் கிரிக்கெட் கிரௌண்ட் கிடையாது, இது வந்து மூணாவது கிரிக்கெட் கிரௌண்ட். 1787 தாமஸ் லார்டுங்கிறவர் மெல்போர்ன்கிற இடத்துல ஒரு கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்குறாரு. அதை பராமரிக்கிறதுக்காக எம்சிசிங்கிற ஒரு அமைப்பையும் உருவாக்குறாரு. அதுக்கப்புறமா 1811 இந்த கிரவுண்டை வேறு இடத்துக்கு மாற்றினாங்க, அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. அதுக்கப்புறமா 1814 இந்த கிரவுண்டை உருவாக்குனாங்க. ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக தான் இந்த கிரவுண்டுக்கு லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்னு பேர் வச்சுருக்காங்க. லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து பார்க்க முடியும், சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு வியூ. இந்த பில்டிங் பார்க்கும்போதெல்லாம் என் மைண்டில் வர ஒரே விஷயம், தலைவன் கங்குலி சட்டை கழிச்சு சுத்தமாக இருப்பாருங்க, மறக்க முடியுமா அதையெல்லாம்? அண்ட் இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோவில் ரொம்ப ஓப்பனாக விட்டுருப்பாங்க, அதனால தான் ஃபேன்ஸ் ஈஸியாக உள்ளே போயிடுறாங்க. மேட்சுக்கு வரும்போது ஃபஸ்ட் ரோவில் டிக்கெட் புக் பண்ணுறது முக்கியம் கிடையாதுங்க, வரும்போது கேப் எடுத்துகிட்டு வரணும், இல்லைன்னா காஞ்சி கருவாட் ஆயிடுது. இது மேலே கவர் எதுவுமே கிடையாது, பட் தெரியாமல் வந்துட்டேன். இந்த ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கப் இருக்குல்ல, இது கொண்டு திருப்பி இங்கே கொடுத்தீங்கன்னா 1 pound கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் இது தெரியாமல் அங்கேயே குடிச்சிட்டு வெட்டிட்டு போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்து காசு வாங்கிக்குவாங்க.
அண்ட் அந்த கிரவுண்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு செவரு இருக்குது. இது வாலா ஃபானார்னு சொல்கிறாங்க. இதில் உள்ளூர் கிரிக்கெட்டர்ஸ்லேருந்து உலக கிரிக்கெட்டர்ஸ் வரைக்கும் அவங்க பண்ண எல்லா சாதனைகளையும் அழகாக பொறிச்சு வச்சுருக்காங்க. மேட்ச் வந்தீங்கன்னா மியூசியம் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். பட் நீங்கள் தனியாக வரணும்னா அதுக்கு ஒரு £30 பே பண்ணணும். ஸோ நீங்கள் மேட்ச் வந்தனால அது ஃப்ரீயாக ஒரு என்ட்ரி கிடச்சிது. ஸோ போய் பார்க்கலான்னு போயிருக்கேன். வாங்க போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மியூசியமில். ஸோ 1983 இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சது இல்லையா, அந்த கப் இங்கே வச்சுருக்காங்க. இந்தியாவோட பேர் எல்லாம் பார்க்கவே செமையாக இருக்கு. ரெண்டாயிரத்தி 2014 சங்ககாலம் பார்த்தீங்கன்னா 147 ரன் அடித்தாங்க அந்த கிரவுண்டில். ஸோ அவரோட ஜெர்சி வந்து எல்லா சைன் போட்டு இங்கே வச்சுருக்காங்க. தலைவர் சச்சின் டெண்டுல்கர் போட்டோ தான் பெருசாக வச்சுருக்காங்க. இங்கிலாந்து டீமுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கப்பையும் விட ஆஷஸ் கப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த கப்பை ஃபஸ்ட் ப்ரைஸ் மாதிரி மேலே டாப்பில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் நம்ம தலை தோனி சைன் பண்ண க்ளவுஸ் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புறேன். பிடிச்சிருந்தா எப்பவும் போல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.